Hi friends, welcome to Vanathi's Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மஞ்சள் இலையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் மஞ்சள் இலை கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே பொங்கலுக்கு வாங்கினா மஞ்சள் இலை கண்டிப்பாக இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி ஸ்வீட் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சளில் இருக்க எல்லா பெனிஃபிட்ஸுமே மஞ்சள் இலையில் இருக்கு, அதனால் இனிமேட்டு அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு போட்டுக்கோங்க. கொழுக்கட்டை மாவு இல்லாட்டி நீங்கள் நார்மலாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொழுக்கட்டை மாவுக்கு பதில் அரிசி மாவு இல்லாட்டி அவலும் ரவையும் சமமாக எடுத்து 1-10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இது மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு கூட நீங்கள் செய்யலாம். இது மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் திருவல் போட்டுக்கோங்க. 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை தேங்காயோட நல்லா சேர்ற மாதிரி இதை வதக்கிக்கோங்க. இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 2 ஸ்பூன் எள்ளும் சேர்த்து இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பூரணம் ரெடி ஆகிடுச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் இலையை எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக எண்ணெயும் தண்ணியும் கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த இலை மேலே லைட்டாக தடவி விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. இதை இது மாதிரி தட்டிக்கோங்க. உங்களுக்கு பெருசாக வேணும்னா கூட இன்னும் பெருசாக தட்டிக்கலாம். எந்த அளவுக்கு மெலிசாக வருமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. இப்போ இது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணம் 2 ஸ்பூன் வச்சுக்கலாம். இப்போ இந்த இலையோடு சேர்த்து 2 சைடும் நல்லா மூடிடுங்க. இதே மாதிரி நம்ம மீதி இருக்க இலையிலையும் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடானதும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இது மேலே ஒன்றொன்றா வச்சுக்கலாம். 1-10 நிமிஷத்துக்கு அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வேக விட்டுக்கோங்க. இது வேகிறப்பையே பார்த்தீங்கன்னா மஞ்சள் இலையோட வாசனை சூப்பராக வரும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இது கொஞ்சம் ஆறின உடனே இந்த இலையை எடுத்துருங்க. அவ்வளோதான், இப்போ நமக்கு சூப்பரான மஞ்சள் இலை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த கொழுக்கட்டை மஞ்சள் இலை வாசனையோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மஞ்சள் இலையை வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சள் இலையோட ஆச்சு கொழுக்கட்டையில் பதிஞ்சு பார்க்கவே சூப்பராக இருக்கு. கொழுக்கட்டைக்கு பதில் நீங்கள் இந்த இலையை யூஸ் பண்ணி இட்லி கூட ஊற்றலாம். சின்ன சின்ன பீஸாக இட்லி தட்டில் கட் பண்ணி வச்சுட்டு அது மேலே இட்லி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்வீட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு வானதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.